வணக்கம், என் பெயர் மித்யு மைக்கேல் தாஸ். நான் ஹென்ரியட்டா தோட்ட தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் இன்று தாய்மொழி எனும் தலைப்பில் ஒரு கவிதையை ஒப்பிவிக்க வந்துள்ளேன். தாய்மொழி என்பது தாய்மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர் மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே. சின்னவன் செவியில் சில்லென பாய்ந்து தேனாய் இனித்திட கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி ஓய்கையிலே. ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டு இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்ததும் உடனே சிரிக்கையிலே. நன்னிலை மறந்தே தாய்மனம் பொங்கி தேய்ப்படன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துரு துரு தாடிய உருவத்திலே. பல்லும் இல்லாமல் சொல்லும் இல்லாமல் பல கதை சொல்லிய மயக்கு மொழி. அது பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழினம் எய்திய பெரும்பேறு அது தாய்மொழி தமிழெனும் அரும்பேறு. அமைதினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தால் இருந்தால் அவப்பேறு. தமிழ் அமிர்தம் மருந்துதல் தவப்பேறு. தமிழ் அமிர்தம் மருந்துதல் தவப்பேறு. நன்றி.